சரிதானா? அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதே போன்று குளிப்பாட்டும் போது சில ரகசியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. அதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, இப்படுமோ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் அப்படின்னு சுற்றி இருப்பவர்கள் வந்து இந்த தல்கீன், இதற்கு தான் தல்கீன் என்று சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்க, லக்கீன் வலா மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது மரணிக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்லும்போது எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாது. சில பேருக்கு சொல்ல முடியாது என்பதை காட்டிலும் எதெல்லாம் அந்த டைமில் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் அந்த டைமில் சொல்லிடுவோம். அந்த மரணத்தினுடைய வழி வரும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நம்ம சொல்லிக் கொடுப்போம். அப்போ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர் ஒரு கெட்ட மரணத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாரே ஆனால், அல்லது அவருக்கு கெட்ட மரணம் என்கிற விதி அவருக்கு இருந்து விட்டால், அவர் அந்த இடத்துல அல்லாஹ்வையே உதாசீனப்படுத்தி பேசிவிடுவார். நீ அல்லாஹ்வை சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, நான் வழியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ரூஹு போது இந்த டைம் லா இலாஹ சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, கண்ட நேரத்தில் கண்டதை சொல்லு சொல்லு என்றெல்லாம் எடுத்தறிந்து பேசி எத்தனையோ பேர் ரொம்ப மோசமான மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். அதுக்கு தான் மஷாலோட மக்கள் சில உதாரணங்களை சொல்கிறாங்க. ஒரு நபரிடத்தில் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு என்று சொல்லப்பட்டதாம். உடனே தாருல் ஃபுலானியா அஸ்லி ஹுஃபிஹா கதா ஒல் புஸ்தானுல் ஃபுலானி இஃபாலு ஃபிஹி கதா, அவருடைய சிந்தனை பூரா அவருடைய வீடு அவருடைய தோட்டம் அதிலே இருந்திருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுன்னு சுற்றி உள்ளவங்க சொல்லும்போது அவர் அதை காது கொடுத்து கேட்காம, இல்லை அங்கே வீடு இருக்குது அந்த வீட்டை வாங்கணும், அங்கே ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டம் வாங்கணும், ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி அவர் மைண்டு பூரா எதில் இருந்திருக்கு, ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி. சில பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறதுலேயே பைத்தியமாக இருப்பான். ரைட்டு, அதாவது நமக்கு பயனுள்ள வகையில் வாங்கி போட வேண்டியதான். நம்ம மரணத்திற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளை பிறரிடத்தில் கையேந்தும் நிலையில் விடாமல் ஓரளவிற்கு கண்ணியமான முறையில் விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்பது பெருமானாருடைய வாக்குதான். ஆனால் அதற்காக அந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டின்னு அதுக்கு பின்னாடி பைத்தியம் பிடிச்சி அலையக்கூடாது, நமக்கு கெட்ட மரணம் வரக்கூடிய அளவுக்கு. சரியா? அதே போன்று இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு இடத்துல போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. உடனே அவர் ஹா லா அஸ்தத்திய நகூலஹா, லா இலாஹ இல்லல்லாஹ்வா, அது என்னால் சொல்ல முடியலையே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை என்னால் சொல்ல முடியவில்லை என்கிற வாசகத்தை அவரால் பேச முடிகிறது, ஆனால் அவரால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியலை. இன்னும் சிலரிடத்திலே போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு அப்படின்னா அவர் வந்து எனக்கு அந்த பாட்டு போட்டு விடுங்க, அந்த இசையை போட்டு விடுங்க அப்படின்ட்டு. அது ஏன்னா நிறைய பேர் இசை பிரியர்கள், அதுவும் நம்ம நாட்டிலே இசை வெறியர்கள், உலகத்திலேயே இசை அமைப்பவர்கள் இந்த பாட்டுக்கு டியூன் போடுறவங்கலாம் பெரிய பெரிய ஆளாக பார்க்கப்படக்கூடிய ஒரே நாடு இந்தியா போன்ற நாடாகத்தான் இருக்கும். 10 பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லை. ஊரில் உள்ள எல்லா மக்களுடைய மூளைகளை மழுங்கடிக்க செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வேலையை இந்த உலகத்திலே செய்கிறது எதுன்னு சொன்னால் இசை. அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் இசையை தடை செய்கிறது, இசை உபகரணங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் வெறுத்து ஒதுக்குகிறது. ஆனால் பல பேருக்கு இசையை கேட்டால் தான் அவனுக்கு தூக்கம் வரும், இசையை கேட்டால் தான் அவனுக்கு அமைதி வரும், அவர் கோபத்திலிருந்து அவர் இசையை போட்டான்னு அவருக்கு டென்ஷன் போயிடும். இப்படியே இப்படியும் பல மனநோயாளிகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு அவன் இசையின் மீது ஈடுபாடோடு இசையை அவனிடத்தில் ஈர்ப்புக்குரிய ஒன்றாக இருக்கும் என்றால், மரணிக்கிற நேரத்திலும் அப்படியே இசையை போட்டுக்கிட்டே கேட்டு அந்த சைத்தானை கேட்டுக்கிட்டே சாகக்கூடிய நிலைமையும் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அதிலே நம்ம வந்து என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இன்னும் சில பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்ல விடாமல் தடுக்கக்கூடிய காரணம் என்னென்னா, அவனுக்கு இறைவனை பற்றிய அந்த எண்ணத்தில் வரக்கூடிய ஒரு நிராசை. உதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னா, இப்போ நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி என்ன ஆக போகுது, நான் தான் எந்த பாவத்தையும் செய்யாமல் இல்லையே, எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டேன், எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துருக்குறேன், நான் பல்வேறு விதமான பிரச்சனைகளை பண்ணியிருக்கிறேன், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாம மட்டும் அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவானா என்கிற எண்ணம் நிறைய பேருக்கு மரண நேரத்தில் வரும். அப்படி நம்ம வந்து நினைக்கவே கூடாது. நமக்கு மன்னிப்பு தரக்கூடியவன் அல்லாஹ், நமக்கு மன்னிப்பை தரக்கூடியவன் யாரு, அல்லாஹ். அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அபிதி மாலம் யுகர்கிர், எப்படி தொண்டை குழியை உயிர் அடைகிறதே அந்த தருணம் வரைக்கும் ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, காலையில் பாவம் செய்பவர்களை எல்லாம் மாலையில் மன்னிக்கிறான், மாலையில் பாவம் செய்பவர்களை காலையில் மன்னிக்கிறான், 99 கொலை செய்தவனை அல்லாஹ் சுபானத்தில் மன்னித்து அவனுக்கு சொர்க்கம் என்று தீர்ப்பளித்திருக்கிறான். நீங்கள் என்ன 100 கொலை செஞ்சிட்டீங்களா, நீங்கள் என்ன 100 கொலைகள் செய்யக்கூடிய அளவிற்கு கொடூரமானவர்களாக வாழ்ந்து விட்டீர்களா? அப்படிலாம் இல்லை. நம்ம யாரும் நம்மளை பற்றி அப்பர் எஸ்டிமேட் செய்யக்கூடாது என்பதைப் போலவே அண்டர் எஸ்டிமேட்டும் செய்யக்கூடாது. அப்பர் எஸ்டிமேட் அண்டர் எஸ்டிமேட் என்று 2 வார்த்தை ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள். அப்பர் எஸ்டிமேட் என்றால் என்ன, எனக்கென்று அல்லாஹ் எந்த தகுதியை கொடுத்திருக்கிறானோ எந்த தகைமையை கொடுத்திருக்கிறானோ அதற்கு மேல் உள்ளவன் என்றே என்னை எப்போதும் நான் எண்ணிக்கொள்வது. பெருமை, அகங்காரம், ஆணவம், தற்பெருமை, இதெல்லாம் வர்றது இந்த அப்பர் எஸ்டிமேட்னால. அண்டர் எஸ்டிமேட் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் மனிதனுக்கு தாழ்வு மனப்பான்மையை தரக்கூடியது. என்னாலெல்லாம் முடியுமா, நான்லாம் செய்வேனா,
இதெல்லாம் நமக்கு நடக்குமா இதெல்லாம் எப்படி என்னால என்றே அவன் தன்னை பற்றி கோழைத்தனமாகவே சிந்தித்துக் கொண்டிருப்பான் ரெண்டு இஸ்லாமிய மார்க்கம் தடுக்குது நீ உன்னை பெருசாவும் நினைக்காத சிறுசாவும் நினைக்காத எது நமக்கு நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு அடிமை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும் நம்ம யாருக்கும் பணியவும் தேவையில்லை யாருக்கும் குனியவும் தேவையில்லை நம்ம யாரை விட உயர்ந்தவர்களும் இல்லை யாரை விட தாழ்ந்தவர்களும் இல்லை எல்லாரும் பள்ளிவாசலுக்கு போய் நின்னா எப்படி சரிக்கு சமமா நிற்கிறோமோ தவாஃப் பண்ண போனா எல்லாரும் எப்படி சரிக்கு சமமா தவாஃப் செய்யறோமோ அப்படித்தான் நம்மை நினைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர எனக்கு காசு இருக்குது பணம் இருக்குது படிப்பு இருக்குது அழகு இருக்குது நல்ல கலர் இருக்கு நிறைய நிறைய பெரிய வீடு வச்சிருக்கிறேன் நல்ல வாகனம் வச்சிருக்கிறேன் என்பதையெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டு நம்மை உயர்வானவர்களாக நினைத்துக் கொள்ளக்கூடாது அல்லது நான் அடிக்கிய இந்த விஷயத்தில் ஏதேனும் ஒன்றோ அல்லது எதுவுமே இல்லை என்பதனாலும் நம்மை தாழ்ந்தவனாகவும் நினைக்கக்கூடாது யாராக இருந்தாலும் தாயின் கருவின் வழியாகத்தான் வருகிறான் எவனாக இருந்தாலும் மண்ணின் வழியாகத்தான் போக போகிறான் பெரிய செல்வ சீமான் என்பதனால் அவன் தாயினுடைய கருவில் வராமல் வாய் வழியாக வந்து விடுவானா எவனாக இருந்தாலும் வர முடியாது மரணித்து விட்டான் என்பதனால் அவளை மண்ணுக்குள் அடக்காமல் விண்ணுக்குள் கொண்டு போய் அடக்க முடியும் நோ அப்போ உலகத்தில் அல்லாஹ் மனிதர்கள் அனைவரையும் ஆதமின் மக்களாகத்தான் படைத்திருக்கிறான் அதனால நம்ம செஞ்ச பாவங்கள் சைத்தான் நமக்கு ஒரு பெரிய விஷயமா மனசுக்குள்ள கொண்டு வந்து குழப்ப வச்சு அட நான் இவ்வளோ பாவம் செஞ்சிட்டேனே எனக்கு எப்படி தௌபா கிடைக்கும் நான் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் உயிர் போயிடும் அதனால் நண்பார்ந்தவர்களே எல்லாருக்கும் மரணம் நிச்சயம் இருக்கிறது அதனால் நம்ம எப்போவுமே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே லா இலாஹ இல்லல்லாஹ் அதுக்காக நம்ம மரணிக்கிற டைம்ல தானே அதை சொல்லணும்னு நினைக்காதீங்க எப்பவுமே நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கணும் லா இலாஹ இல்லல்லாஹ் ரொம்ப அற்புதமான ஒரு திக்ரு சொல்வதோடு மாத்திரமல்லாமல் நம்முடைய கொள்கையும் இறைவனுக்கு இணை வைப்பில்லாமல் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அதே போன்று இன்னும் சில பேருக்கு இப்படியும் நடக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்ல யாரா நினைவுபடுத்தினா எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும்னு தான் தோணுது அதை நான் சொல்லணும்னு வரும்போது என்னுடைய நாவை பிடிச்சி யாரோ தடுக்கிற மாதிரி வருது இது இவனுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒரு மாயை இவனுக்கே ஏற்படக்கூடிய ஒரு விதமான அது வந்து ஒரு ஒரு சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய கெட்ட எண்ணம் அப்போ லா இலாஹ இல்லல்லாஹை சொல்ல விடாமல் தடுக்கக்கூடிய எத்தனை விஷயமாக இருந்தாலும் அது வந்து என்னது எல்லாமே நமக்கு கெட்ட இறுதி முடிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால நம்ம என்ன செய்யணும் லா இலாஹ இல்லல்லாஹை தடுக்கக்கூடிய எந்த விஷயத்தின் பக்கம் போகக்கூடாது குறிப்பாக நம்மிடத்தில் ஏதேனும் ஒரு தவறான ஒரு விஷயம் இருக்கும் அந்த தவறான விஷயத்தை பற்றி நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது மரண நேரத்தில் அல்லது படுத்த படுக்கையாக இருக்கும்போது அதனுடைய ஞாபகமே வரக்கூடாது நிறைய பேருக்கு மது பிரியர்களாக இருப்பார்கள் மது வெறியர்களாக இருப்பார்கள் மது பைத்தியங்களாக இருப்பார்கள் அவன் எனக்கு உயிர் போகிற மாதிரி இருக்குது தயவு செய்து எனக்கு மது ஒரு இது கொண்டு வாங்களேன் நான் அதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லியும் மது குடித்த நிலையிலும் நிறைய பேர் மரணித்திருக்கிறார்கள் எது மார்க்கத்தை தடை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ எது மார்க்கத்தில் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையே இவன் விரும்பி விரும்பி செய்ததனால் சாவரத்துக்கு முன்னாடி நான் திரும்ப ஒரு வாட்டியாவது அதை செய்யணும்னு சொல்லி ஒம்படியாக செத்தவனு இருக்கிறான் அப்போ அதனால் நண்பா இருந்தவர்களே நம்ம என்ன செய்யணுமோ அல்லாவின் பக்கம் முற்றிலுமாக மீண்டு இறைவனின் பக்கம் முற்றிலுமாக மனம் திரும்பி எப்போதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரை நாம் சொல்லிக்கொண்டே இருந்து மரண நேரத்திலும் அதை சொல்வதற்குண்டான ஒரு ஒரு முயற்சி அல்லது ஒரு பாக்கியம் அல்லாஹ்வினால் நமக்கு கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக இருக்கணும்